ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பிசிபியில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிசிபி எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ எச் பண்ணுறதுக்காக பிசிபி எச்சர் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஒன்று நமக்கு தேவை. இது பார்த்திங்கன்னா ஃபெரஸ் குளோரைடு, இதுவும் எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டூத் பேஸ்ட்டு, நான் வந்து கோல்கேட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணும் யூஸ் பண்ணலாம். ஸோ டூத் பேஸ்ட் எதுக்குன்னா பிசிபியை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிபி வந்து அந்த லேஅவுட்டை வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஷீட்டில் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டரில் தான் எடுக்கணும், அதாவது மிரர் பண்ணி பிரிண்ட் எடுத்திருக்கேன். அதாவது நான் பிரிண்ட் பண்ண போகிற அந்த லேயரை வந்து ஒரு ஃபோட்டோ ஷீட்டில் லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபோட்டோ ஷீட்டில் தான் எடுக்கணும், ஏ4 ஷீட்டில் எடுத்தீங்கன்னா வராது, அதையும் மிரர் பண்ணி எடுக்கணும். நீங்கள் பிரிண்ட் பண்ணுறத மிரர் பண்ணி இதில் எடுக்கணும். ஸோ இந்த டப் தண்ணியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டூத் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா அதில் டிசால்வ் பண்ணிடுங்க. ஸோ இதை டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிசிபி போட அதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ இந்த பிசிபி போட அதில் கிரிக்குள்ளே போட்டுருங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு மேலே அந்த காப்பர் கோட்டிங்கு மேலே ஒரு ஆக்சிடேஷன் லேயர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லேயரை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டிசால்வ் பண்ணுறோம். ஸோ அந்த லேயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக லெச் ஆகாது. ஸோ இதில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ டூத் பேஸ்ட் அப்படி டேரெக்டாக அதிலேயே போடாதீங்க, இந்த மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஸோ அதை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கிளாத்லேயோ நல்லா தொடச்சிருங்க. ஸோ இதில் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா வைப் பண்ணிடுங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த லேஅவுட்டை பிசிபி சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க, பிசிபி சைஸோட சைஸ்க்கு இந்த லேஅவுட்டையும் கட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து இந்த பிசிபி போட அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை அந்த பிசிபிக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த இங்கு வந்து அந்த பிசிபி போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1 மினிட் வைங்க. ஸோ 1 மினிட் வச்சதுக்கப்புறம் எடுத்துனுங்க. ஸோ இப்போ அந்த இங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ 1 மினிட்டுக்கு மேலே வைக்காதீங்க, பேப்பர் ஃபயர் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதை 1 மினிட்டுக்கு மேலே அப்படியே வைக்காதீங்க. ஸோ இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸோ டச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூலானதுக்கப்புறம் அந்த போர்டை அந்த பேப்பரோட அதுக்குள்ளே போட்டுருங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த இங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆன தெரியும் மேல இருந்து பார்த்தாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விடுங்க எல்லா சைட்ஸும், உள்ள ஏதோ பப்பிள்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ரப் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இதை மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க லைட்டாக. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்க, இந்த பேப்பரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுங்க. மேலே ரப் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர்ஸ் தனித்தனியாக வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ப்ரிண்ட்டு வந்துடும். ஸோ நகம் படாத மாதிரியும் இதை தேய்க்கணும். ஸோ தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரிண்ட் இங்க் மட்டும் அழகாக அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து துணி வச்சு தொடக்கக்கூடாது, அப்படியே விட்டுருக்கு, நேச்சுரலாக ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டப்பில் தண்ணி எடுத்துட்டு அந்த எச்சன்ற பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்கும், இல்லை லிக்விடாகவும் கிடைக்கும். ஸோ நான் வந்து இங்கே பவுடர் யூஸ் பண்ணுறேன் எச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாது, காற்று பிடிச்சுன்னா அது மெல்ட் ஆயிரும் ஃபெரஸ் குளோரைட். ஸோ இப்போ லிக்விட் எடுத்துட்டீங்கன்னா அது கையில் படாமல் பார்த்துக்கோங்க. பவுடர் கையில் பட்டு ஒன்றாகாது, லிக்விட் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எச்சர் பவுடர். ஸோ இப்போ நான் பாதி பிசிபி யூஸ் பண்ணதுனால இந்த பேக்கெட்லேயும் பாதி பவுடர் தண்ணியாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா அது முழு பிசிபிக்கு. ஸோ நான் பாதி பிசிபி மட்டும் கட் பண்ணதுனால இதுலேயும் பாதி பேக்கெட் மட்டும் டிசால்வ் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் பண்ணுங்க, முழுசாக டிசால்வ் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலாலேயோ இல்லை ஒரு ஸ்டிக்காலேயே மிக்ஸ் பண்ணுங்க. மரக்குச்சியோ இல்லை ஸ்டீல் ஸ்பூனோ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து இந்த லிக்விடில் கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிசிபி போர்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ இதுதான் அந்த பிசிபி போர்டு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி அந்த பிரிண்ட் வந்து மேலே எடுக்கிற மாதிரி உள்ளே போட்டுருங்க. ஸோ உள்ளே போட்டு இந்த மாதிரி இந்த லிக்விடில் போடுறதுக்கப்புறம் இதை வந்து 6 hours அப்படியே வச்சிடணும். ஸோ எந்த ஒரு ஷேக்கோ இல்லை டிஸ்டர்பன்ஸோ பண்ணக்கூடாது. ஸோ 6 hours அப்புறம் அதை எடுத்து திரும்பி அந்த கோல்கேட் டூத்பேஸ்ட் வாட்டரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான பிசிபி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.